அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 14, தலைப்பு தேவனுடைய ராஜ்யம், பக்கம் 369 முதல் 374 வரை. தேவ ராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகத்தில் ஒரு ஸ்தானத்தை அடைவது பரிபூரணமான மனுஷ இருதயத்தின் எல்லா விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவடைய செய்யும். அது ஆரம்பம் முதல் மகிமையையும் மன நிறைவையும் தரும். காலம் செல்ல செல்ல அதன் ஆசீர்வாத பணிகள் வளர்ச்சி அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைவர். 1000 வருஷ அரசாட்சி முடியும் போது இந்த நேர்மையான உடன் வேலையாட்கள் முற்பிதாக்கள் வழியாக திரும்ப கொடுத்தலாகிய மாபெரும் பணியை செய்வது மகிமையடைந்த தலையும் சரீரமுமாகிய கிறிஸ்துவினால் நிறைவடையும். மத்தேயு 25:46, வசனம் வெளிப்படுத்தல் 20:9 வசனம். இவ்வாறு முழு மனுக்குலமும் திருத்த முடியாத ஒரு சிலரை தவிர கரைத்திரை அற்றவர்களாக யெகோவா தேவனின் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நிற்பார்கள். இந்த பணி செய்வதற்கு உறுதுணையாய் இருந்தவர்கள் முற்பிதாக்கள் தங்கள் உடன் சகோதரர்களின் மத்தியிலும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் நட்சத்திரங்களைப் போல் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 வசனம். இவர்கள் செய்த அன்பின் ஊழியமும் கிரியைகளும் இவர்களது உடன் சகோதரர்களால் நன்றியோடு ஏற்கப்பட்டு ஒருபோதும் மறக்கப்படாமல் நீடித்து நிலைக்கும். இவர்கள் நித்தியத்துக்கும் நினைவு கூறப்படுவார்கள். 112:6 வசனம். ராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகத்தை சுதந்தரிக்கப் போகிற பரிபூரண மனுஷர்களின் மகிமை பெரியதாக இருக்கும்போது பரலோகத்திற்குரிய மகிமையானது இதை காட்டிலும் அதிக மேன்மையுடையதாக இருக்கும். முந்தினவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றும் பிரகாசித்தாலும் பிந்தினவர்களோ வானமண்டலங்களின் ஒளியாகிய சூரியனைப் போல் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 வசனம். பரலோகத்தின் மேன்மையும் பூமியின் மேன்மையும் கிறிஸ்துவின் பாதத்தண்டையில் வைக்கப்படும். வரும் நித்திய காலங்களில் கிறிஸ்துவில் வெளிப்படவிருக்கும் அளவற்ற மகிமையை மனுஷ எண்ணங்களினால் அளவிட முடியாது. ரோமர் 8:18 வசனம், எபேசியர் 2:7-12 வசனங்கள். ராஜ்யத்தின் இந்த 2 பாகங்களின் மூலமாகவே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படும். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் இருக்கும். பூமிக்குரிய வித்தும் பரலோகத்திற்குரிய வித்தும் தேவனுடைய கருவிகளாயிருந்து உலகை ஆசீர்வதிக்கும் என்று ஆபிரகாமுக்கு முன்னுரைக்கப்பட்டது. இந்த 2 பாகங்களின் வாக்குத்தத்தங்களும் தேவனால் ஆதியிலேயே திட்டமிடப்பட்டு தெளிவாக காண்பிக்கப்பட்ட போதிலும் ஆபிரகாம் பூமிக்குரியதை மட்டுமே கண்டிருந்தார். தேவன் மாம்சீக இஸ்ரவேலரில் இருந்து ஆவிக்குரிய வகுப்பாரில் முதன்மையானவர்களாகிய அப்போஸ்தலர்களையும் மற்றும் சிலரையும் தெரிந்தெடுத்து ஆவிக்குரிய பாகத்திற்கான முதன்மையான ஆசீர்வாதத்தை பரலோக அழைப்பாக அத்தேசத்தார் அனைவருக்கும் முதலாவதாக கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் தனக்கு கொடுத்த தயை மேல் தயை பெறும் உடன்படிக்கையில் இந்த பரம அழைப்பு இருப்பதை கண்டுணரவில்லை. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 11:17 வசனத்தில் ஆபிரகாமின் உடன்படிக்கையை வேருக்கு ஒப்பாகவும் மாம்சீக இஸ்ரவேலர்கள் அந்த வேரிலிருந்து இயற்கையாய் வளர்ந்த கிளைகள் என்றும் இந்த மாம்சீக இஸ்ரவேலர்கள் அவிசுவாசத்தினால் முறித்து போடப்பட்டதால் புறஜாதிகளிலிருந்து அநேகர் விசுவாசிகளாகி அதில் ஒட்ட வைக்கப்பட்டார்கள் என்றும் கூறுகிறார். பூமிக்குரியதும் பரலோகத்திற்குரியதுமான 2 வித்துக்கள் வளர்ச்சியடைந்து உருவாக போகிற ராஜ்யத்தின் 2 பாகங்கள் வாக்குத்தத்தத்தின் 2 நிறைவேறுதல்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. வேறாகிய இந்த உடன்படிக்கையானது வேறுபட்டதும் தனித்தன்மை வாய்ந்ததுமான 2 கிளைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலில் இவை அதற்குரிய தனித்தன்மையில் ராஜ்யத்தின் வல்லமை நிறைந்த பரிபூர்ணமான மனுஷ நிலைமையிலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் கனிகளை பெற்றிருப்பார்கள். வளர்ச்சியடைவதில் முதலாவதாக மாம்சத்திற்குரிய பூமிக்குரிய ஆட்சியாளர்களும்
அடுத்ததாக பரலோகத்திற்குரிய ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது ராஜ்யத்தின் மகிமையிலும் மேன்மையிலும் ஆவிக்குரியவர்கள் முதலாவதாகவும் அடுத்ததாக மாம்சத்திற்குரியவர்களும் இருப்பார்கள். ஆகவே முந்தினோர் அநேகர் பிந்தினோராகவும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராகவும் இருப்பார்கள். மத்தேயு 19:30, லூக்கா 16:16. ஸ்தேவான் குறிப்பிடுகிறதும், அப்போஸ்தலர் 7:5, இஸ்ரவேலர் நம்பியிருந்ததுமான ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் பூமிக்குரியதாய் இருந்தது, அது நிலத்தை குறித்தது. இதை சுதந்திரமாய் உனக்கு தருவேன் என்று தேவன் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். மேலும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆதியாகமம் 13:14-17. தேவன் ஆபிரகாமுக்கு இதிலே இத்தேசத்தில் ஓர் அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாததினால் இவ்வாக்கு தத்தம் இனிமேல்தான் நிறைவேற வேண்டியிருக்கிறது என்று ஸ்தேவான் எடுத்துரைக்கிறார். பவுல் அப்போஸ்தலனும் ஆபிரகாம் மற்றும் முற்பிதாக்கள் அனைவரையும் குறித்து எழுதும் போது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை என்று ஸ்தேவான் கூறிய கருத்துக்களுக்கு இசைவாகவே எழுதியிருக்கிறார். மேலும் அவர் தொடர்ந்து எழுதுகிறார், தலையும் சரீரமுமாகிய கிறிஸ்துவை பற்றின பரலோகத்திற்குரிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படாது, நிறைவேறாது என்று உறுதியாக எடுத்து காண்பிக்கிறார். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் நிறைவேறாமல் விசுவாசத்தோடே மரித்தார்கள். இவர்கள் நம்மை அல்லாமல் தலையும் சரீரமுமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். எபிரேயர் 13:13, 39:40. எல்லாருக்காகவும் தம் மாம்சீக ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்த நம்முடைய மீட்பரும் நம்மை சீர்பொருத்துபவருமான இயேசு ஆவிக்குரிய நிலைமையில் இருப்பதால் அவர் வழியாகவும் அவர் மூலமாக யாரெல்லாம் அவருடைய கருவிகளாக அல்லது பிரதிநிதிகளாக ஆவிக்குரிய வகுப்பாராக உன்னதத்திற்கு உயர்த்தப்படுவார்களோ அவர்கள் வழியாகவுமே எல்லா ஆசீர்வாதங்களும் வர வேண்டும் என்றும் மீண்டும் தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. ரோமர் 12:1, கலாத்தியர் 3:29. தேவராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகம் இஸ்ரவேலருக்கே உரியது என்று நாம் இப்பொழுது பார்த்தோம். தேவ திட்டத்தின்படி இவ்வுலகம் வருங்காலத்தில் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இந்த தேசம் பெறவிருக்கும் மேன்மை கனம் முக்கியத்துவத்தை பற்றிய உண்மையை அநேக தீர்க்க தரிசனங்களின் தொகுப்பு விளக்கி காண்பிக்கிறது. அவ்வாறு அவர்கள் மேன்மை அடையும் வேளையில் விழுந்து போன தாவீதின் கூடாரம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டு எருசலேம் முழு உலகத்தின் போற்றுதலுக்குள்ளாகும். திரும்ப கொடுத்தலின் காலங்களில் அனைத்து தேசங்களின் மத்தியில் இஸ்ரவேல் தேசமே ஏற்படுத்தப்படவிருக்கும் புதிய ஒழுங்குமுறையின்படி முதலாவது இசைவாகும் என்று தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கூறுவதிலிருந்து தெளிவாகிறது. பூமிக்குரிய எருசலேம் ஆதியில் கொண்டிருந்த அரசாட்சி முறைக்கு திரும்பவும் கட்டப்பட்டு மேன்மை தங்கின நகரமாகும் என்று மீண்டும் அவர்கள் முன்பு நியாயாதிபதிகளின் கீழும் அதிபதிகளின் கீழும் ஆரம்பத்தில் இருந்ததைப் போல சீர்பொருந்தப்படுவார்கள் என்றும் தெளிவாகிறது. ஏசாயா 1:26, 45:16, எரேமியா 30:18. இஸ்ரவேலர் தங்கள் முற்பிதாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் முதலாவதாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமடைவார்கள் என்பதையும் அவர்கள் நீண்ட காலமாக நியாய பிரமாணங்களை கேட்டு அந்த ஒழுங்கிற்கு உட்பட்டிருந்ததால் ராஜ்யத்தின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியவும் அதன் பாதைகளை எளிதாக கண்டு ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் இருப்பார்கள் என்பதையும் நாம் நியாயமாக எதிர்பார்க்கலாம் அல்லவா? இஸ்ரவேல் தேசமே
முதலாவதாக அறிந்து உணர்ந்து அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெறும் என்றும், அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதலில் ரட்சிப்பார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இழந்து போன கோத்திரங்கள் யார் யார் என்று கண்டுபிடிப்பது தொடர்பாக நாம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது அவசியம் அற்றது என்று நாம் கருதுகிறோம். இழந்து போன கோத்திரத்தாரை தற்காலத்தில் உள்ள சில நாகரீகமடைந்த தேசங்களிலிருந்து கண்டுபிடிக்க முடியும் என்று சில ஆதாரங்களை காண்பித்து நிரூபிப்பதில் உண்மை இருந்தாலும் இருக்கலாம். அவற்றில் சில ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததாய் இருந்தாலும் மொத்தத்தில் அவை யூகத்தின் அடிப்படையில் வந்தவைகளே. ஆனாலும் சில நாகரீகமடைந்த தேசங்களே இழந்து போன கோத்திரங்களின் சந்ததியார் என்று தெளிவாக வருங்காலங்களில் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டாலும் இஸ்ரேல் தேசம் தள்ளப்பட்டு யூதர் கிரேக்கர் என்ற வித்தியாசமின்றி, அடிமைக்கும் சுயாதீனனுக்கும் வித்தியாசம் இன்றி பரம அழைப்பின் கீழ் அனைவரும் சமமாக கருதப்படுவதால் அந்த நிரூபணத்தால் எவ்வித பலனும் சுவிசேஷ யுகத்தில் இல்லை. இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட கோத்திரங்களை பற்றிய உண்மைகள் தெளிவாக நிரூபணமாகுமேயானால் அது இந்த தேசத்தை குறித்த வாக்கு தத்தங்களோடும் தீர்க்க தரிசனங்களோடும் இசைவாக பூரணமாக பொருந்தும். இனி நிறைவேற காத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் பூமிக்குரிய ராஜ்ய பாகத்தில் நிறைவேறி தீரும். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 374 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.